ஃப்ரீலி ஃபாலோயிங் பாடி இந்த ஃப்ரீலி ஃபாலோங் பாடியில் சம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து தி ரேஷோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் ஃபஸ்ட்டு செகண்ட் 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 தேர்டு செகண்ட் அதாவது ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் ஃபஸ்ட்டு செகண்ட் 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 தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்டில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எஸ் ஒன் அப்படின்னு நான் அரிசி செகண்ட் செகண்டில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எஸ் டூன்னு எடுத்துங்க தேர்ட் செகண்ட்ல டிஸ்டன்ஸ் ட்ராவல் எஸ் த்ரீ அப்படின்னு எடுத்துங்க இப்போ இந்த ரேஷியோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவலின் எந்த செகண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலின் எந்த செகண்டுக்கு என்ன பார்முலா சொல்லுங்க ஃப்ரீலி ஃபாலிங் படிக்கு இது ரேஷியோ ஆஃப் தி ரேஷியா தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஃப்ரீ ஃபாலிங் படி தான் பார்க்குறோம் அப்போ இனிஷியல் லாஸ்ட் ஜீரோ போட்டோம்னா எஸ்என்இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க ஜி பை டூ இன்டூ டூ என் மைனஸ் ஒன் இப்போ வந்து இங்கே ரேஷியோ எடுக்கும்போது ஜிபை டூ கேன்சல் ஆயிரும் அப்போ டூ என் மைனஸ் ஒன்னுன்னு வரணும் அப்போ ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு என்னக்கு ஒன்று போடுங்க செகண்ட் செகண்டுக்கு என்ன டூ போடுங்க தேர்ட் செகண்டுக்கு என்னக்கு திரீனு போடுங்க அப்படி போட்டிங்கன்னா இப்போ சொல்லுங்கள் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன ஒன்னு போட்டோம் என்ன வரும் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் ஒன் இஸ் டூ ரேஷியோ எடுக்கும்போது ஜிபை டூ கேன்சல் ஆயிரும் செகண்ட் செகண்டுக்கு போடும்போது போது என்னக்கு டூ போடுங்க டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ அதே மாதிரி தேர்ட் செகண்டுக்கு என்னக்கு த்ரீ போட்டீங்கன்னா டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன்

இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா இப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இவ்வளவு சால் பண்ணிருக்கு எஸ் ஒன் செகண்ட் செகண்ட்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு எஸ் டூ தேர்டு செகண்ட்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணிருக்கு எஸ் த்ரீ அந்த மாதிரி கான்செப்டை பார்த்தோம் இப்போ பாக்குற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் அடுத்து ஃபர்ஸ்ட் த்ரீ செகண்ட் அப்படி வரும் இது எப்படி வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் சொல்றேன் கேட்டுங்க

இங்க ஜிபை கான்ஸ்டன் ப்ரொபோர்ஷனல் ரேஷியோஸ்ல போது என்ன ஆயிருதுன்னா வந்து உங்களுக்கு இந்த ஜிபை டூ கேன்சல் ஆயிரும் அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டி ஸ்கொயர் வரும் அப்போ செகண்டுக்கு போட்டோம்னா டிக்கு வந்து ஒன்னு போடுங்க செகண்டுக்கு டிக்கு டூன்னு போடுங்க ஃபோர் டூ ஸ்கொயர் ஃபோர் தேர்ட் செகண்டுக்கு த்ரீ போட்டீங்கன்னா த்ரீ ஸ்கொயர் நைன் அப்படி சோ ஆன் அப்படின்னு வரும் இங்க சோ ஆன் த்ரீ அந்த மாதிரி யூஸ் பண்ண இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்க போறதா ரொம்ப நல்ல பாயிண்ட் பாருங்க தி ரேஷியோ ஆஃப் தி டைம்ஸ் டு ஃபர்ஸ்ட் மீட்டர் செகண்ட் மீட்டர் தேர்டு மீட்டர் அந்த மாதிரி எடுக்க போகிறோம் இந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்ல பாயிண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு பாயிண்ட்ஸும் ஈஸி இப்போ சொல்றது பாருங்க இப்போ என்ன பண்ணலன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ல வந்து இப்படி டிராப் பண்ணிட்டோம் இப்படியே வந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றோம்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸா பிரிப்போம் ஈக்குவல் டிஸ்டன்ஸா பிரிக்கலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ஒன் மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் ஒரு மீட்டர் அடுத்து ஒரு மீட்டர் அப்படின்னு எடுத்துங்க அடுத்த ஒரு மீட்டர் இது அதுக்கு அடுத்து ஒரு மீட்டர் இப்படின்னு எடுத்துங்க இது ஒரு மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்போ கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லுங்க ரேஷியோ ஆஃப் தி டைம்ஸ் டு டிராவல் ஃபர்ஸ்ட் மீட்டர் ஃபர்ஸ்ட் மீட்டர் டிராவல் ஆகிற டைம் அப்புறம் செகண்ட் மீட்டர் டிராவல் ஆகுற டைம் அடுத்து தேர்ட் மீட்டர் டிராவல் ஆகிற டைம் இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டி ஒன் ஈஸ்டு டி டூ ஈஸ்டு டி த்ரீ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கொண்டதுனால கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு டி ஒன் செகண்ட் எடுத்துருங்க இல்லைங்களா செகண்ட் ஒன் மீட்டருக்கு ட்ராவல் ஆகிறது இங்கே இனிஷியல் ஆஸ்ட் ஜீரோ அதனால இங்கேருந்து ஈஸியாக வந்துருக்கு இங்கேருந்து வரும்போது இனிஷியல் ஆஸ்ட் ஜீரோ கிடையாது தானே அதனால இங்கேருந்து மொத்த டைம் இதை கண்டுபிடிப்போம் ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு டூ மீட்டர் ட்ராவல் ஆகுறதுக்கு டைம் டி டேஷ்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் மீட்டருக்கு டிராவல் ஆகிறதுக்கு டி ஒன் செகண்ட் ஒன் மீட்டர் டிராவல் ஆகுறதுக்கு டி டூன்னு எடுத்து வச்சிங்க அப்ப இங்க இருந்து இங்க கண்டுபிடிக்கும் போது இனிஷியல் ஜீரோ வருது அடுத்து இங்க இருந்து இங்க வரும்போது இனிஷியல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டி ஒன் போட்டுக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு சரி ஃபர்ஸ்ட் டி ஒன் எழுதுவோம் என்ன வருது பாடின்னா ஆப் ஜிடி ஸ்கொயர்னு வருதுங்களா ஆப் ஜிடி ஸ்கொயர் வருது ஒன் மீட்டர் அனுபவது ஒன் மீட்டர் போடுங்க ஆப் ஜி டி ஒன் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாமா சரி இது ஒரு பாயிண்ட் வந்திருக்கு அப்போ டி ஒன் ஸ்கொயருக்கு வந்து டி ஒன் ஸ்கொயருக்கு என்ன வர சொல்லுங்க டி ஒன் ஸ்கொயர் டு இன்னொரு டூ பை வருது அப்போ டி ஒன் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க ரூட் ஆஃப் டூ பை ஜி அப்படின்னு இருக்கட்டும் இந்த ஃபார்முலா இப்போ டி ஒனுக்கு ரூட் ஆஃப் டூ பை ஜி அப்படி இருக்குன்னு எடுத்துங்க அடுத்து டி டூ கண்டுபிடிக்கிறது என்ன இந்த பாயிண்ட்ல இருந்து மொத்தமா அதாவது பேர் என்ன வச்சு ஏ இது பி இது சின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏ டு பி வர்றது டி ஒன் டைம் ஏ டு சி வரது டி ட்ஸ் டைம் வேணும் டைம் கண்டுபிடிப்போம் அதுக்கு என்ன மீட்டர் கரெக்ட்டுங்களா அப்போ டூ மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு டைம் என்ன வரும் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்போ டி டேஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க இந்த ஒரு டூ இருக்கு இன்னொரு டூ வரும் டூ இந்த ஜி வருது ரூட் எடுத்து வரும் அங்க ரூட் போட்டுக்கிட்டு இங்க ரூட் போட்டுக்கலாம் கரெக்ட்டுங்களா டூ மைனஸ் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ பை ஜி நமக்கு டி டூ தானே வேணும் டி டூக்கு என்ன பண்ண பாருங்க டி டூ வேணும்னா டி டூ வேணும்னா டி டேஷ்ல இருந்து டி ஒன்னை கழிச்சிருங்க டி இருந்து டி ஒன்னை கழிச்சிட்டோம் அப்போ வந்து பாருங்க நமக்கு டி டேஷ் டி ஒன்னு ரெண்டு சப்சிட் பண்ணிடலாம் அங்கே டி இந்த டி ஒன்னு இங்கே சப்சிட் பண்ணுங்க டி வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே சப்சிட் பண்ணுங்க அப்படி சப்சிட் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்க நமக்கு இப்போ வந்து சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க அப்போ டி டூ இஸ் ஈக்குவல் டி டேஷ் வந்து எவ்வளோ வருது ரூட் டூ இன்டு ரூட் டூ பை ஜி மைனஸ் டி ஒன்று எவ்வளோ வருது ரூட் டூ பை புரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ இதில் என்ன காமனாக எடுக்கலாம் ரூட் டூ பை ஜி காமனாக எடுத்துடலாம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க ரூட் டூ மைனஸ் ஒன் இது ஒன் அப்படின்னு வருது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் டி ஒன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டி டூவை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து டி த்ரீ கண்டுபிடிக்க போகிறோம் டி த்ரீ என்னது டைம் டேக்கன் டு ரீச் தேர்டு ஒன் மீட்டர் இதுதான் டி த்ரீ இதுதான் டி த்ரீ அதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஃபர்ஸ்ட் அதாவது பாயிண்ட் ஏ இது டீனு வச்சுக்கிட்டு ஏலேருந்து டிக்கு வர்றதுக்கு டைம் வந்து டி டபுள் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாமா டி டபுள் டேஷ் இருந்து ஏலேருந்து சிக்கு வர்றது டி டேஷ்னு எடுத்துட்டோம் ஏலேருந்து டிக்கு வர்றது டி டபுள் டேஷ் எடுத்துட்டோம் டி டபுள் இருந்து டி டேஷ் கழிச்சா டி த்ரீ வந்துடும் இல்லைங்களா அப்போ டி டபுள் கண்டுபிடிச்சிட்டு வருவோம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ டி டபுள் டேஷ்ன்றது என்னது டிஸ்டன்ஸ் ஆகலையும் ஃபர்ஸ்ட் த்ரீ மீட்டர் டி டேஷ்ன்றது என்னது டிஸ்டன்ஸ் ஆகலையும் ஃபர்ஸ்ட் டூ மீட்டர் இது இந்த டி டபுள் இருந்து டி டேஷ் கழிச்சா டிஸ்டன்ஸ் ஆகலையும் தேர்ட் ஒன் மீட்டர் கிடைக்கும் நல்லா பாருங்க இப்போ என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் டப்ளியும் தேர்ட் ஒன் மீட்டர் தானே வேணும் அதுக்காக என்ன பண்ணுறோம் பாருங்க இது ஃபர்ஸ்ட்டு ஒன் மீட்டர் இது செகண்ட் ஒன் மீட்டர் இது தேர்ட் ஒன் மீட்டர் எடுத்துக்கிறோம் டிஸ்டன்ஸ் டைம் டேக்கன் டு ட்ராவல் ஃபஸ்ட்டு டூ மீட்டர் டி டேஷ்ன்னு எடுத்துகிட்டோம் டைம் டேக்கன் டு ட்ராவல் ஃபஸ்ட்டு த்ரீ மீட்டர் வந்து டி டபுள் டேஷ்னு எடுத்துக்கிட்டோம் டைம் டேக்கன் டு ட்ராவல் தேர்ட் மீட்டர் வந்து டி த்ரீ அப்படின்னு எடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம வந்து டி டேஷுங் கண்டுபிடிச்சிருந்தோம் இங்கே டி டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் ரூட் டூ டி டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் டூ இன்ட்டு

என்னஸ் ஆப்ஜி ஆப்ஜிடி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் டிஸ்டன்ஸ் வந்து த்ரீ மீட்டர் அப்படின்னு போட்டோம்னா ஆஃப் இன்ட்டு ஜி எழுதும்போது டி வந்துட்டு டி டபுள் டேஷ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க இந்த த்ரீ இங்க வச்சிட்டு இந்த டூ பை ஜி இங்க போட்டுட்டு ரூட் எடுத்துருவோம் ஏன்னா வந்து ஸ்கொயர்ல இருக்கு சரிங்களா ரூட் எடுத்துரும் நமக்கு டி த்ரீ தானே வேணும் டி டபுள் டேஷ்ல இருந்து கழிச்சிருங்க டி த்ரீ கிடைக்கும்

பாத்துக்குறீங்களா ரூட் டி த்ரீ கூட பாத்துக்கங்க டி த்ரீ பாருங்க ரூட் டூ பை ஜி இன் ரூட் த்ரீ மைனஸ் டூ அப்படி வந்துருக்கு இல்லைங்களா சரிப்பா இப்போ என்னென்ன காமனா கேன்சல் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ரூட் டூ பை ஜி காமனா கேன்சல் பண்ணிடலாம் ரூட் டூ ஜி பை ரூட் டூ பை ஜியை காமனா கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரூட் டூ பை ஜியை காமனா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்க ஒன் இஸ் ஈஸ்டு ரூட் டூ மைனஸ் ஒன் இஸ் ஈஸ்டு ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ அப்படின்னு எழுதியிருக்குமா இது வந்து ஒரு ஆர்டர்ல எழுதுற மாதிரி எழுதலாமா சும்மா நமக்கு ஒரு அதாவது மனப்பாளமா ஞாபகம் மாதிரி எப்படி ரூட் ஜீரோ அதாவது இது இதை வந்து ரூட் ஒன் மைனஸ் ரூட் ஜீரோ எழுதிருக்கேன் இது என்ன பண்ணிருக்கேன் ரூட் டூ மைனஸ் ரூட் ஒன் எழுதிருக்கேன் இது எப்படி எழுதுறேன் அப்படி டூ அப்படின்னு வந்துருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ரூட் ஒன் ரூட் டூ ரூட் த்ரீ அப்படின்னு எழுதுறோம் செகண்ட்ல எழுது ரூட் ஜீரோ ரூட் ஒன் ரூட் டூ அப்படின்னு எழுதுவோம் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் அப்போ டி ஒன் ஈஸ்ட்டு டி டூ டூஸ்டு டி த்ரீ சோன் டி என் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க ரூட் ஒன் மைனஸ் ரூட் ஜீரோ ஈஸ்ட் ரூட் டூ மைனஸ் ரூட் ஒன் ஈஸ்ட் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் லாஸ்ட்ல என்ன வரும் சொல்லுங்க லாஸ்ட்ல எழுது சோன் அப்படின்னு எழுதிட்டே போவோம் சோன் எழுதும் போது என்ன வரும் சொல்லுங்க மைனஸ் ரூட் என் மைனஸ் ஒன் அப்படி தானே பாருங்க இந்த மாதிரி வரும் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அடுத்த கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க இப்ப கவனிக்க ஒரு ஆப்ஜெக்டை வந்து வெர்டிகலே அப்போது ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன் ஒரு ஆப்ஜெக்டை வந்து வெர்டிகலே அப்போது ப்ரொஜெக்ட் பண்றேன் இப்படி ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலே அப்போது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா இது இதை ஒரு மேக்ஸிமம் ஐட்டப்படினு வச்சுங்க நாம் என்ன பண்ணலன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வருவோம் இந்த இதுதான் ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்குவோம் இப்படிதான் ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு அர்ஜூம் பண்ணிப்போம் இப்போ இந்த ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இப்படி இந்த ஆப்ஜெக்ட் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நல்லா கவனிங்க அப்போ கவனிங்க வென் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் இட் ரீ இட் கோஸ் டு மேக்ஸிமம் அண்ட் கம்ஸ் பேக் ஒயில் கோயிங் அப்வோர்டு மேலே போகுது அந்த டைமில் ஒரு முறை பாயிண்ட் பி பாஸ் பண்ணியிருக்கோம் திருப்பி மேலே போயிட்டு கீழே வரும்போது திருப்பும் இந்த பாயிண்டை வந்து டவுன்வோர்டு வரும்போது ஒரு முறை ரீச் பண்ணும் அப்வோடு போகும்போது ஒரு முறை ரீச் பண்ணும் அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது வந்து நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரவுண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு டி ஒன் டைம் எடுத்திருக்கு கிரௌண்ட்லேருந்து பாயிண்ட் டூ பிக்கு போகிறதுக்கு டி ஒன் டைம் எடுத்திருக்கு சரிங்களா அடுத்து வந்து நல்லா கவனிங்க இருந்து அப்படியே மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வரும் இல்லைங்களா இங்கே கீழே கீழே வரும்போது இந்த பாயிண்ட் பிக்கு வருது அது கிரௌண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் பிக்கு வரதுக்கு டி டூ டைம் எடுத்திருக்கு கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கும் அது பாயிண்ட் அப்போ ரீச் பண்றது டி ஒன் டைம் எடுத்து சரிங்களா அப்படியே திருப்பி மேல போயிட்டு திருப்பி அந்த பாயிண்ட் பீக்கே வரதுக்கு டி டூ டைம் எடுத்துருக்கு இந்த இதுதான் கான்செப்ட் கொடுத்திருக்காங்க அப்ப வந்து நம்ம கொடுத்தது டி ஒன் டி டூ கொடுத்திருக்காங்க ஸோ இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல கவனி வாட் இஸ் தி வெலாஸ்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இது ஒன்று அடுத்து டைம் ஆஃப் அசென்ட் எவ்வளோ இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ஆஃப் டிசன்ட் எவ்வளோ இருக்கும் அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ அடுத்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் பை தி ஆப்ஜெக்ட் எவ்வளோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கொஸ்டின் புரிஞ்சிங்களா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்போ ப்ரொஜெக்ட் பண்ணாது இட் ரீச் சர்டைன் பாயிண்ட் இன் டூ டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து அப்வோர்ட் ஜெர்னியில இருக்கும்போது டி ஒன் டைமில் போய் ரீச் ஆயிருக்கு செகண்ட் வந்து டவுன்லோடு அப்போ போய் டவுன்லோடு கீழே இருந்து மேலே போய் அந்த பாயிண்ட் பீக்கு வரது டி டூ டைம் இருக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி இருந்தால் அப்போ இங்கே ஒரு விளாஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்களே அந்த விளாஸ் இனிஷியல் விளாஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து மேக்ஸிமம் ஐட் எவ்வளோ வந்துருக்கும் அடுத்து இங்கேருந்து கீழே இருந்து மேக்ஸிமம் ஐட்டு போகிறதுக்கு டைம் ஆஃப் பர்சன்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்போது மேலே இருந்து கீழே வரது டைம் ஆஃப் டிசென்ட் எவ்வளோ மொத்த டைம் ஆஃப் லைட் எவ்வளோனு கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் இனிஷியல் லாஸ்ட்டாக ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க புரியுது புரியுதுங்களா இப்போ இந்த கான்செப்ட் சால்வ் பண்ண போறோம் சரிங்கப்பா கவனிங்க நல்லா கவனிங்க இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லி இருந்தோம் டைம் டேக்கன் டு கோ டைம் டு கம் ஈக்குவல் இந்த பாயிண்ட் ஏன்னு இருக்குங்க ஏ டு பி போற டைமோ பி டு ஏ வர டைமும் ஈக்குவலா இருக்குமா நாட் ஈக்குவலா சொல்லுங்க பார்க்கலாம் ஏல இருந்து பி போற டைமும் ஏ வர டைம் ஈக்குவலா நாட் ஈக்குவலா இருக்குமா அப்போ ஈக்குவலா இருக்கும் அப்ப பில இருந்து ஏக்கு வர டைம் வந்து டி ஒன் ஸோ நல்லா கவனிங்க அப்போ ஏல இருந்து அப்படியே மேலே போயிட்டு பாயிண்ட் பி வரதுக்கு டி டூ அப்போ இந்த பாயிண்ட் பி ல இருந்து கிரவுண்டு வர்றதுக்கு டி ஒன் அப்போ மொத்த டைம் எவ்வளோ எடுத்துட்டு சொல்லுங்க டி டூ இது ஒரு டி ஒன் அப்போ டைம் ஆஃப் ஃபிளைட்ன்றது இந்த மொத்த டைம் தானே ஆட் பண்ணும் இருந்து இங்கே போகிற டைம் டி ஒன்னா அப்போ அங்கேருந்து அங்கே வர டைம் டி ஒன் தான் இருக்கும் அப்போ இந்த டைம் டி டூனா டி டூ ஒன் டி ஒன் ஆட் பண்ணா மொத்த டைம் வருமா ஸோ டைம் ஆஃப் டைம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் என்ன வரும் டி ஒன் பிளஸ் டி டூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் நமக்கு புரிஞ்சு அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் ஈக்குவல் டைம் ஆஃப் அசன்ட் பிளஸ் டைம் ஆஃப் டிசன்ட் தானே சொல்கிறோம் டைம் ஆஃப் அசன்ட் இஸ் டைம் ஆஃப் அசன்ட் பிளஸ் டைம் ஆஃப் டிசன்ட் தானே சொல்கிறோம் அடுத்து டைம் ஆஃப் அசன்ட் இஸ் ஈக்குவல் டைம் ஆஃப் டிசன்ட் தானே சொல்லுவோம் அப்படின்னா டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு என்ன போடலாம் பாருங்களாம் டுவைஸ் டைம் ஆஃப் அசன்ட் எடுக்கலாம் இல்லைன்னா டுவைஸ் டைம் ஆஃப் டிசன்ட் எடுக்கலாம் அப்போ டைம் ஆஃப் அசன்ட் இஸ் ஈக்குவல் டைம் ஆஃப் டிசன்ட் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம் ஆஃப் ஆஃப் டைம் ஆஃப் ஃபிளைட் எழுதலாமா

டைம் ஆஃப் லைட் நமக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்க டைம் ஆஃப் லைட் வந்து டி ஒன் பிளஸ் டி டூ கொண்டு வந்து இங்கே சப்சிட் பண்ணுவோம் சப்சிட் பண்ணுங்க அப்படி சப்சிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்ப்போம் இங்கே டி ஒன் டி ஒன் பிளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு டூ யூ டூ யூ கரெக்டா அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க வெலாஸ்டர் ப்ரொஜெக்ஷன் யூ ஜி பை டூன்னு ஜி பை வந்துட்டு இன்ட்டு டி ஒன் பிளஸ் டி டூ ஒன் பிளஸ் டூ இதுதான் பாருங்கள் நமக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க என்ன பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க இந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டா டூ டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல வருது எப்படின்னா இங்க இருந்து இந்த பாயிண்ட் டி ஒன் செகண்ட் அப்படியே போயிட்டு திருப்பி கீழே வர்றது இந்த பாயிண்ட் கிராஸ் பண்ணும்போது டி டூ டைம் கொடுத்துட்டாங்க இந்த டி ஒன் டி டூ மட்டும் கொடுத்து டைம் ஆஃப் எவ்வளவு கேட்டாங்க கேட்டாங்க அடுத்து வில ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு எடுத்தாங்க கேட்டாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் லாஸ்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மேக்ஸிமம் ஐட்டு டிராவல் கண்டுபிடிக்கலாம்

அப்போ மேக்ஸிமம் ஆயிட்டுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது புரியுதுங்களா இப்போ மேக்ஸிமம் ஆயிட்டுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கு இதே மாதிரி ஒரு அடுத்த பாயிண்ட் பார்ப்போம் நம்ம நல்ல கவனி நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்ப பார்க்க போறோம் சரிங்களா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் எல்லாம் நல்லா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் எந்த மாதிரி செம்ம கேட்டாலும் கொஞ்சம் நீங்க கான்செப்ட்ஸ்லாம் பண்ணிட முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா நமக்கு வந்து ஒரு டேப் இருக்கு அப்படின்னு இதுதான் டேப் இதுதான் டேப் இருக்கிற மாதிரி அட்ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் டேப் இருக்கு இல்லைங்களா இந்த டேப் அப்படின்னு எடுத்துங்க இந்த டேப்பை கரெக்டாக க்ளோஸ் பண்ணலைன்னா என்னாகும் வாட்டர் டிராப்லெட் டிராப்லெட்டாக விழுந்துட்டே இருக்கும் இல்லையா வாட்டர் வந்து டிராப்லெட் டிராப்லெட்டா இப்படி விழுந்துட்டே இருக்கும் இப்படி டிராப்லெட் டிராப்லெட்டாக இப்படி விழுந்துட்டே இருக்கும் அப்படி தானே பாது இப்படி விழுந்துட்டே இருக்கும் இதுதான் கிரவுண்டு அட்ஜூம் பண்ணிக்கோங்க நல்லா கவனிங்க இப்போ வந்து இப்போ நம்ம டேப்பை கரெக்டாக க்ளோஸ் பண்ணலனா வாட்டர் டிராப்லெட் டிராப்லெட்டாக விழுந்துட்டே இருக்கும் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல விழுது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராப் விழுறதுக்கும் ஈக்குவல் டைம் எடுத்திருக்கு அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ஒவ்வொரு ட்ராப் விழுது அப்போ ஃபஸ்ட் டிராப் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும் போது ஃபோர்த் ட்ராப் ரெடி டு லீவ் தி டேப் அப்படின்னு இருக்கு வென் ஃபர்ஸ்ட் ட்ராப் ரீச்சஸ் தி கிரவுண்ட் ஃபோர்த் டிராப் ரெடி டு லீவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அப்போ ஃபர்ஸ்ட் டிராப் விளம்போதுல இருந்து ஃபோர்த்து ட்ராப் வர்றதுக்கு வந்து டைம் வந்து டைம் அப்படின்னு எடுத்துக்கலாமா டைம் அதாவது இந்த ஹைட் வர்றதுக்கு டைம் வந்து டைம் எடுத்துக்கலாம் இன் விச் வாட் இஸ் தி டைம் இன்டர்வல் தீஸ் ஆர் ஃபாலோயிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன வரும் சொல்லுங்க நமக்கு ஈஸியான கொஸ்டின் இது இது எப்படி ஈஸியான கொஸ்டின்னா சிம்பிள் இது பிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இங்கே வர்றது ஒரு டி டேஷ் டைம்னு எடுத்துங்க டைம் என்ற தானே இது ஒரு டி டேஷ்னு அப்போ இது ஒரு டி எடுத்துக்கலாம் அப்படி தானே வருது அப்போ த்ரீ டி டிஷ் இக்கோல்டு தானே டீனு வந்துருக்கு அப்ப டி என்ன வருது த்ரீ டி நமக்கு டீனு வருது அப்படி தானே டி டேஷ் ஈக்வல் டி பை த்ரீ அப்படின்னு வருது ஒருவேளை வென் ட்ராப் ட்ராப் தி தி டைம் எந்த லீவ்ஸ் டேப் அப்படின்னு சொல்கிறாங்க வென் ட்ராப் பை த்ரீ வருது பார்த்தீங்களா

டி பை என் அப்படின்னு டி பை என் மைனஸ் ஒன் வரும் ஏன்னா இங்க ஃபோர் டிராப் இருந்தால் த்ரீ போட்டோம் இல்லைங்களா அப்போ வந்து இங்கே நம்ம ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா சரி அடுத்த கான்செப்டல் கொஸ்டின் போயிடுவோம் நம்ம பாருங்க இப்போ வந்து அதே மாதிரி ஒரு டேப் இருக்கிற மாதிரி எடுத்துங்க இந்த டேப் இப்படி இருக்குங்களா டேப் இருக்கு சரிங்களா டேப் இருக்கு இது வந்து பர்ஃபெக்டா க்ளோஸ் பண்ணல இப்போ வாட்டர் டிராப் டிராப்பா விழுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி டிராப் டிராப்பா விழுது அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்படி எடுத்துக்கலாம் இல்லையனா ஒரு சில வீட்டில் வந்து மழை பேஞ்சி வீட்டில் ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த தேச்சுடு ஹவுஸ்ன்னு இருக்குல்லையா அது ஹோல்ஸில் ஒவ்வொரு வாட்டர் ட்ராப்பாக விழுந்துகிட்டே இருக்கும் ரெகுலர் இன்டர்வலில் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ட்ராப் ரீச்சஸ் தி கிரவுண்ட் தேர்ட் ட்ராப் ரெடி டு லீவ் இப்போ ஹைட் ஆஃப் தி ட்ராப் வந்து நல்லா பாருங்க ஹைட் ஆஃப் தி டேப் ஹைட் ஆஃப் தி டேப் என்ன பண்ணலன்னா ஹச்சுன்னு எடுத்துக்கும் தென் வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் ரிமைனிங் ட்ராப்ஸ்

அப்போ செகண்ட் ட்ராப்புக்கு மட்டும்தான் ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்ட் மட்டும் தான் ஹைட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பண்ணலாமா இப்போ செகண்ட் டிராப்பு ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலன்னா நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸுன்னு எடுத்துப்போம் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு மொத்த ஹைட் ஹச் தானே ஹச்சில் இருந்து இந்த எக்ஸ் கழிச்சா ஹெச் டூ கிடைக்கும் ஸோ ஹெச் டூ இஸ் ஈக்குவல்டு ஹச் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போது ஹச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கவனிங்க இந்த ஃபர்ஸ்ட் மொத்த இந்த இந்த ட்ராப்ஸ் இது மொத்தமாக வரது டைம் டீன்னு எடுத்துக்கலாமா இந்த மொத்த டைம் டீ எடுத்துக்கணும் வாட் இஸ் த டைம் இன்ட்ரவல் எடுக்கலாம் டி டேஷ் எவ்வளோ இருக்கலாம் இங்கேருந்து இங்கே வெல்றதுக்கு டி டேஷ்னு வந்திருக்குமா அதே மாதிரி இதுவும் டி டேஷ் தானே வந்திருக்கும் அப்போ வந்து என்ன வந்திருக்கும் டி இஸ் ஈக்குவல் டூ டி டேஷ்னு வந்திருக்கு டைம் இன்ட்ரவல் என்ன வருது டி டேஷ் ஈக்குவல் டு டி பை டூ அப்படின்னு வருது அப்போ இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருக்கும் டி பை டூ எடுத்துருக்குமா இந்த மொத்த ஹெச் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு டி வந்திருக்கும்

இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு கான்செப்டு இந்த ஆப்ஜி டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஜி ஸ்கொயர் தான் வந்து இந்த ஹெச்ன்னு வருது அப்படின்னா நமக்கு எக்ஸு சீக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ எக்ஸுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க இப்போ எக்ஸுக்கு வந்து இந்த இது மொத்தம் ஹெச்ன்னு வந்துருச்சு ஹெச் பை டூ ஸ்கொயர் வந்து ஃபோர்னு வருதா இப்போ ஹச் டூ நமக்கு வேணும் அப்போ ஹச் டூக்கு சப்சிட் பண்ணுங்க என்ன பண்ணலாம் ஹச் டூக்கு இங்கே சப்சிட் பண்ணணும் சப்சிட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க ஹெச் டூக்கு சப்சிட் பண்ணும்போது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹச் டூ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது இப்போ சொல்லுங்க ஹச் மைனஸ் எக்ஸ் ஹச் வந்து ஹச்ன்னு போட்டுருங்க எக்ஸுக்கு வந்து என்ன போட்டிங்க ஹச் பை ஃபோர் அப்படி போட்டிங்கன்னா த்ரீ ஹச் பை ஃபோர் அப்போது ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ராப் வந்து த்ரீ ஹெச் பை ஃபோர் அப்படின்னு இருக்குது இது புரியுதுங்களா உங்களுக்கு சரிப்பா